மானிட அன்பு ஒன்றும் இல்லாதது. ஆச்சுங்களா? மானிட அன்பு ஃபேக், நம்பத்தகாதது, கேனாட் ட்ரஸ்ட். மனுஷன் மனுஷன் மேலே, ஆண் பெண் மேலே, பெண் ஆண் மேலே வைக்கிற அன்பு நோ வேல்யூ. ஆச்சுங்களா? மானிட அன்பு ஒன்றும் இல்லாதது, இட் இஸ் ஃபேக், நம்பத்தகாதது, அதை நம்ப முடியாது, அது வெறும் மிருக கவர்ச்சி காதல்ங்கிறது. புரிஞ்சுக்கோங்க, மானிட அன்பு, லவ்வு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, மோகம், அஃபெக்ஷனு, இன்ஃபாக்சுவேஷன் எல்லாமே ஃபேக். அதுக்கு வேல்யூ கிடையாது, அதில் ஒன்றுமே கிடையாது, நம்பருக்கே இல்லை. அதை ஏன்? அது வெறும் மிருக கவர்ச்சி தான், அது வெறும் காமம் தான், அது வெறும் மன எழுச்சி தான், அது கேவலம், அது சிற்றின்ப ஆசை, அது தன்னல நேசம், அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது, அது கபடமானது, வெறும் வெளிவேஷம். ஆச்சுங்களா? தன் கணவன் வேலை இல்லாமல் திண்டாடினால் அவனை மனைவி மதிக்கிறது இல்லை. ஆச்சுங்களா? இல்லையா? ஆண்களுக்கு லஸ்ட்டுக்காக நான் சொல்றேன், நீங்க மயங்கி தானே போறீங்க, உண்மை புரிஞ்சுக்கோங்க. அழகோடும் இளமையோடும் காணப்படும் பெண்கள் உண்மையில் கருணையே இல்லாதவர்கள். ஆச்சுங்களா? அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க ஒரு மான் மாதிரி தான், ஒரு சிங்கத்துக்கு மான் மாதிரி தான், அந்த மானை பிடிக்கலாம, இந்த மானை பிடிக்கலாம். உலகம் முழுவதையும் வெறுத்து தள்ளுவதால் நீ நேர்த்தியான ஆனந்தத்தை இறைவனை அடைவாய். வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரி சகோதரர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா 90 நாள் சேலஞ்சு, கடைசி நாளுக்கான 90வது நாளுக்கான வீடியோ. பல சகோதரர்கள் நிறைய அபரிமிதமான கேள்விகள் அனுப்பியிருக்கீங்க. எல்லாவற்றையும் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நாளை முதல் அடுத்த 48 நாள் சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தினம் 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 நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே அதற்கு முன்பாக இன்றைய தினம் நம் சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவருக்காக ரொம்ப மனசளவில் வருத்தப்படுறேன். ஆச்சுங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நம்ம சேனலை ஆரம்பித்த காலத்திலிருந்தே உடன் பயணிச்சுட்டு வர்றாரு. மிக இளமையான சகோதரர், ஒரு 20களில் இருக்கிறாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த டைம்லேயே 100 நாளெல்லாம் கடந்து பிரம்மசரீரத்தில் வலிமையாக வந்தார். அப்புறம் இப்போ சமீபத்தில் வந்து எனக்கு மெயில் அனுப்பியிருக்காரு, அண்ணா கல்யாணத்துக்கு முன்னாடி சிங்கக்குட்டி மாதிரி இருந்தேன், செம்மையாக இருந்துச்சு லைஃபு, இப்போ சமீபத்தில் திருமணமாகி வாழ்க்கை துணை மாசமாக இருக்காங்க, சிங்கக்குட்டி மாதிரி இருந்தேன்னா இப்போ எலிக்குட்டி மாதிரி ஆயிட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறேனே தெரியல, பயங்கர வீக்னஸாக மாறிவிட்டதாக எனக்கு வந்து ஒரு இமெயில் போட்டிருந்தாரு. நான் அதை பார்த்தேன், சரி இன்னைக்கு 90வது நாள் சேலஞ்சு முடிய போகுது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கருத்துக்களை சொல்கிறத விட குரு சிவானந்தர் அவரின் மிக முக்கியமான ஒரு விஷயம், இதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கணும். இந்த ஆடியோவை இது நீங்கள் கேட்கும்போது, இந்த இப்போ நான் பேசுகிறத நீங்கள் கேட்கும்போது பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கம் கட்டாயம் கிடைக்கும். சரிங்களா? ஒன்று. அடுத்தது, பிரம்மச்சரியத்தில் கடந்து வந்துட்டு இருக்கிற சகோதரர்கள், நாம் வந்து இந்த வீடியோஸ் இதில் நம்ம பேசுகிறது வந்து நமக்குள் இருக்கும் ஆண்களுக்குள்ளாக இருக்கும் காமம் எனும் விகாரத்தை அழிப்பதற்காக தான் நம்ம பேசுகிறோம். சரிங்களா? நம் அனைவருமே பெண்களின் கருணையால் பிறந்தவர்கள் தான். பெண்கள் வந்து நம்ம பாரத தேசத்தில் ஒரு நதிக்கும் பெண்கள் பெயர் தான் வச்சுருக்கோம். ஆகவே பெண்களை நம்ம வந்து குறைத்து மதிப்பிட்டு நம்ம பேசுவதில்லை. ஆனால் ஆண்களுக்குள்ளாக இருக்கும் அந்த லஸ்ட்டு மற்றும் தேவையற்ற மாயைகளை அழிப்பதற்காக நாம் சில விஷயங்களை சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கு. நாம் மட்டும் சொல்கிறது இல்லை, சித்தர்கள் முதல் கொண்டு சிவானந்தர் முதல் கொண்டு பல யோகிகள், ஆதிசங்கரர் முதல் கொண்டு சொல்லி வச்ச விஷயங்கள் தான். ஏன்னா நம்ம போயிட்டு இருக்கிறது சன்னியாசமாக இருக்கும், அதற்கு இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும் பல விஷயங்களை விட்டு விலகுவதற்கு அதன் உண்மைத்தன்மையை பகுத்தறிந்து உண்மையான பகுத்தறிவாளர்களாக இருப்பது நம்ம தான். சரிங்களா? சரி, அதில் சிவானந்தர் எப்படி டீகோடு பண்ணுறாரு அப்படிங்கிறத வேக வேகமாக பார்த்துடலாங்க. இன்றைய தினம் இந்த வீடியோ பிரம்மச்சரியத்தில் இருக்கும் அனைவருக்கும் மிக மிக உச்சகட்ட ஊக்கமாக இருக்கும். தொடர்ந்து கடைசி வரை கேளுங்க. வாழ்க வளமுடன். திருமணம் ஒரு சாபம், அது வாழ்நாள் முழுமையும் ஒரு கால்கட்டு, அது ஒரு மிகப்பெரிய பந்தம். காமத்தால் நிறைந்துள்ள மனமாகாத ஒருவன் தனக்கு மனைவி இல்லாததால் தான் துன்பமுறுவதாக எண்ணுகிறான். ஒரு நேரம் சுதந்திரமாக இருந்தவன் இப்போது சம்சாரமாகிய நுகத்தடியில் பிணைக்கப்பட்டு கைகளும் கால்களும் கட்டப்பட்டு இருக்கிறான். இதுவே எல்லா மனமானவர்களின் அனுபவமும். மனமான பிறகு, திருமணமான பிறகு அவர்கள் அழுகிறார்கள்.
காமத்தின் மூலம் இவ்வுலகத்தில் பிச்சைக்காரர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மானிட துயரங்களின் அளவை நன்றாக உணர்ந்தவன் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க துணியவே மாட்டான். ஓயாத வெறுப்புக்கும் துன்பத்துக்கும் மூல காரணம் பெண். அவள் மிக பெரிய பந்தம். வாழ்க்கையின் உயரிய உன்னதமான நோக்கமாகிய ஆத்மானுபூதியை கேவலம் மயக்கமூட்டும் பெண்ணை மகிழ்விப்பதற்காக ஒருவன் தியாகம் செய்யவே முடியாது. மனைவி வெறும் ஆடம்பரம். மனைவி, திருமணம், குடும்ப வாழ்க்கை, இது எல்லாம் ஆடம்பரம். அது இன்றியமையாதது அல்ல. மனமான பிறகு, திருமணமான பிறகு ஒவ்வொரு குடும்பஸ்தனும் அழுகிறான். என் மகன் டைபாய்டு காய்ச்சலால் நோயுற்று இருக்கிறான். என் இரண்டாம் மகளுக்கு மனம் செய்ய வேண்டும், திருமணம் செய்ய வேண்டும். நான் அதிக கடன்களை அடைக்க வேண்டும். தனக்கு ஒரு அரசு காசு மாலை வாங்கி தரும்படி மனைவி என்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறாள். என் மூத்த மருமகன் சில நாட்களுக்கு முன்பாக இறந்து விட்டான் என்று இப்படியாக அவன் அலறுகிறான். இப்பேற்பட்ட துன்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் மிக சாதாரணமானவையே. கணவனின் வாழ்க்கையை பாழாக்கும் கூறிய வாழ்தான் மனைவி. அதே போலதான் கணவன் மனைவிக்கும் அதே போலதான் இருக்கிறார். அனுசூயையையும் சாவித்திரியையும் போன்ற பெண் கிடைப்பது மிக 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 அரிது. அது இந்த காலத்தில் கிடையாது ஆச்சுங்களா. பொன்காசு மாலையும் பனாரஸ் பட்டு புடவையும் சினிமாவுக்கும் கூட்டிட்டு போகாமல் இருந்தால் மனைவியின் கண்களில் அனல் பறக்கிறது. கணவனுக்கு நேரத்தில் உணவு கிடைப்பதில்லை. கொடிய வயிற்று வலி என்று பொய்கூட காரணம் சொல்லி படுக்கையில் படுத்து கொண்டு விடுகிறாள். இல்லை என்றால் அம்மா வீட்டுக்கு போய் விடுகிறாள். உன் வீட்டிலும் நண்பர்கள் வீட்டிலும் தினசரி வாழ்க்கையிலும் இவ்விதமான பரிதாபமான காட்சியை நீ அனுதினமும் பார்க்கலாம். உண்மையில் நான் உனக்கு அதிகம் சொல்ல வேண்டியது இல்லை. ஆகையால் அமைதியோடு மனம் புரிந்து வைராக்கியமான நற்குண மகனையும் விவேகமாகிய பெருந்தன்மையுடைய மகளையும் பெறு. அதாவது எதை கல்யாணம் பண்ணி சொல்கிறாரு தெரியுங்களா? அமைதியை, சிவத்தை. சிவத்தை கல்யாணம் செஞ்சுட்டு வைராக்கியமாக இருக்கிற வலிமையான, இறைவனை நோக்கி செல்லும் வலிமையான மகனையும், அப்புறம் விவேகமாக புத்திசாலித்தனமாக இருக்கிற மகளையும். உறுதியாக இருக்கணும், புத்திசாலித்தனமும் உலக விஷயங்கள்லேருந்து விலகி இருக்கணும். இந்த இரண்டு விஷயத்தையும் பெற்றுக்கொண்டால் அது உன்னை மரணமற்ற பெருவாழ்வை அடைய செய்யும், அமரனாக மாற்றும். ஆத்ம ஞானமாகிய மிக சுவையுள்ள கனியை நீ சாப்பிடு ஆச்சுங்களா. உன் மனைவி இளமையோடும் அழகோடும் இருக்கும்போது அவள் சுருண்ட தலைமுடியையும் சிவந்த கன்னங்களையும் அழகான மூக்கையும் பளபளப்பான தோலையும் வெண்மையான பற்களையும் நீ பாராட்டுகிறாய். ஏதாவது ஒரு முற்றிய குணப்படுத்தாத நோயால் அவள் தன் அழகை இழக்கும் போது உனக்கு அவளிடத்தில் கவர்ச்சி இருப்பதில்லை. நீ இரண்டாவதாக மனைவியை கூட திருமணம் செய்து கொள்ள தயாராகிறாய். நீ உன் முதல் மனைவியை ஆத்மபாவத்தோடு நேசித்திருந்தால் உனக்குள்ளும் உன் மனைவிக்குள்ளும் இருக்கும் ஆன்மா ஒன்றே ஒன்றுதான் என்ற பரந்த அறிவு உனக்கு இருக்குமானால் அவளிடத்தில் உனக்குள்ள அன்பு தன்னலம் அற்றதாக, பரிசுத்தமானதாக, நிரந்தரமானதாக, அழியாததாக, மாறுபடாததாக இருந்திருக்கும். எப்படி பழைய கற்கண்டையையும் பழைய அரிசியும் நீ அதிகமாக விரும்புகிறாயோ அதே போல் ஞானத்தால் ஆத்மபாவம் பெற்றிருந்தால் உன் மனைவி முதுமையடையும் போது கூட நீ அவளை மேலும் மேலும் நேசிப்பாய். ஞானம் அன்பை அதிகரித்து நிலைத்திருக்கக்கூடியதாக செய்யும். அந்த அன்பு மனைவி மீது மட்டும் இல்லை, எல்லா உயிர்கள் மீதும் அதிகரிக்கும். ஆத்ம அனுபவம், சிவ அனுபவம் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைத்திருக்கும் போது ஆச்சுங்களா. எவன் தன் மனைவி, குழந்தை, செல்வம் ஆகியவற்றில் மிகவும் பற்றுள்ளவனாக இருக்கிறானோ, நோட் பண்ணிக்கங்க, எவன் தன் மனைவி, குழந்தை, செல்வம் ஆகியவற்றில் மிகவும் பற்றுடையவனாக இருக்கிறானோ அவன் ஆன்மீக பாதையில் ஒரு சிறிது கூட முன்னேற்றம் அடையவே முடியாது ஆச்சுங்களா, அடையவே மாட்டான். அப்படி அடையறன்னு சொல்றதெல்லாம் பித்தலாட்டக்காரர்கள், போலிகள். அதை மனசுல வச்சுக்கோங்க. இன்னொரு முறை படிக்கிறேன். எவன் தன் மனைவி, குழந்தை, செல்வம் ஆகியவற்றில் மிகவும் பற்றுடையவனாக இருக்கிறானோ அவன் தன் ஆன்மீக பாதையில் ஒரு சிறிது கூட முன்னேறவே மாட்டான். எப்படி வந்து ஒரு குரங்கு மேலே ஏறும்போது மற்ற குரங்குகள் பிடித்து இழுத்து விடுதோ இது போலதான் போய்கொண்டு இருக்கும். பகுத்தறிவின்றி
மனைவி, குழந்தை, வீடு, செல்வம், பொருள் இவற்றை பற்றி கொண்டிருப்பதால் நீ உன்னுடைய உண்மை தெய்வீகத்தன்மையை மறந்துவிட்டாய். நீ இறக்கும் போது காதறிந்த ஊசி கூட ஆச்சுங்களா, காதறிந்த ஊசி தையல் ஊசி தெப்போ இல்லைங்களா, அதில் வந்து நூல் கோர்க்கிறதுக்கு தான் அதைத்தான் காதும்பாங்க. அது அந்த அந்த நூல் கோர்க்கிற அந்த ஓட்டை உடஞ்சிருச்சுன்னா அந்த ஊசி பயன்படாது. அந்த பயன்படாத அந்த காதறிந்த ஊசி கூட நம்ம கூட வரப்போகிறது கிடையாது. நீ செய்த நல்வினையும் தீவினையுமே உன்னை பின்பற்றி வரும். உன் வினைகளையும் நோக்கங்களையும் கொண்டே கடவுள் உன்னை மதிப்பிடுவார். நான் என் இளம் மனைவியோடு எப்போது இன்பமாக வாழ்வேன் என்று காமத்தால் நிறைந்த ஒரு மனமாகாதவன் எப்போதும் நினைக்கிறான். எப்போது என் மனைவி பிடிகளிலிருந்து என்னை விடுவித்து கொண்டு ஆன்மாவின் மேல் தியானத்திற்காக செய்ய காட்டுக்கு செல்வேன் என்று வைராக்கியமும் விவேகமும் விதயம் உதயமாகிய ஒரு குடும்பஸ்தன் எப்போதும் நினைக்கிறான். எப்படிங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி சே எனக்கு அப்படி ஒரு அழகான மனைவி, இப்படி ஒரு அழகான மனைவி, இப்படி ஒரு பெண் கிடைச்சிட மாட்டாளா அப்படின்ட்டு அதே சிந்தனை தான். அது இந்த காலத்தில் இருக்கிற கல்வி முறையில் இதுதான் ஆச்சுங்களா. முக்கியமாக எதுவுமே இல்லை, ஆன்மீகத்திற்காக இறைவனை அடைவதற்கான எந்த பாதையும் கிடையாதுங்கிறதுனால இதே நினைப்புகள் தான் நமக்கு காட்டப்படும் விஷயங்கள் முதல் கொண்டு எல்லாமே. அப்போது லவ்வு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது இதுன்னு எல்லா குப்பை கோலங்கள் பின்னாடி ஓடுறதுதான் வாழ்க்கையாக இருக்குது. ஆனால் கல்யாணம் ஆகிற வரைக்கும், கல்யாணம் ஆகி கொஞ்சமேனும் ஆன்மீகத்தை பற்றிய ஒரு புரிதல் கிடைச்சிருச்சு அப்படின்னா, எப்போது என் மனைவியின் பிடிகளிலிருந்து என்னை விடுவித்து கொண்டு ஆன்மாவின் மேல் தியானம் செய்வதற்காக காட்டுக்கு ஓடிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு எப்படி சொல்லாங்க அந்த ஒரு வெறி வரும். ஆனால் முடியுமா? முடிய, இறைவன் அனுமதி கிடைச்சா தானே முடியும், ஆண்டவங்கிட்ட தானே இருக்கு. சரி, அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாங்க. அதனால பந்தத்திற்கும் விடுதலைக்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது நம்மளோட மனசு. இந்த மனதை அழித்து ஆன்மாவில் அமைதி அடை. இந்த மனசு பொங்கி 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 ரியாக்ஷன் ரியாக்ஷன் அல்லது ரிஃப்ளெக்ஷன் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து தூண்டுதல் ஆகி ஆகி வெளிப்பட்டு வெளிப்பட்டு இந்த உலகத்திலேயே சுற்றிட்டு இருக்குல்ல, அதையெல்லாம் அடக்கி அமைதி, இறைவன் நமக்குள்ளே இருக்கும் ஆன்மாவுக்குள்ளே அமைதி அடை அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன். பெண்களின் நீ பெண்களின் விருப்பு வெறுப்புக்குட்பட்ட ஒரு விளையாட்டு பொம்மையாக மாறிவிட்டாய். நீ எண்ணற்ற ஆசைகளுக்கும் மன எழுச்சிகளுக்கும் காமத்திற்கும் அடிமையாகிவிட்டாய். இந்த பரிதாபகரமான நிலையிலிருந்து நீ எப்போதுதான் முன்னுக்கு வரப்போகிறாய்? விஷம் போன்ற இவ்வுலக பொருள்களில் முன்னும் பின்னும் இன்பமில்லை எனும் அறிவை பெற்றிருந்தும் எவன் அவற்றில் தன் மனதை ஈடுபடுத்தி தன்னை சிக்க வைத்துக் கொள்ளுகிறானோ அவன் கழுதை என்று அழைக்கப்படுவதற்கு தகுதி வாய்ந்தவன் என்று யோக வாசிஷ்டத்தில் கூறி காணலாம். யோக வாசிஷ்டம் இதுபோல் எவ்வளவோ முன்னோர்கள் எழுதி வச்ச புத்தகங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு நம்ம எஜுகேஷன் கல்வியில் கிடையாது. நம் முன்னோர்கள் நமக்காக சொன்ன நம்முடைய கல்வி முறை நம்மக்கிட்ட இல்லை. அதனால பெரும்பாலான விஷயங்கள் வந்து வாழ்க்கையின் ரியாலிட்டி தெரியாமல் எப்படி குருடு குருட்டுக்கு வழிகாட்டுற மாதிரி, கண் தெரியாதவங்க கண் தெரியாதவங்களுக்கு வழிகாட்டி கூட்டிகிட்டு போகிற மாதிரி போயிட்டே இருக்கும் ஆச்சுங்களா. அப்போது எங்கே போகுதுன்னு தெரியல. உலகம் வந்து தன்னை அறியாத ஒரு நிலையை மிருக வாழ்க்கைக்குள்ளே போயிட்டே இருக்குது. இது ஏன் கழுதைன்னு சொல்கிறாங்கங்கிற இன்னொருக்க படிக்கிற பாருங்க. விஷயம் போன்ற இவ்வுலக பொருள்களில் முன்னும் பின்னும் இன்பம் கிடையாது அப்படிங்கிற அறிவை பெற்றிருந்தும் எவன் அவற்றில் தன் மனதை ஈடுபடுத்தி தன்னை சிக்க வைத்துக் கொள்ளுகிறானோ அவன் கழுதை என்று அழைப்பதற்கு தகுதி வாய்ந்தவன் என்று யோக வாசிஷ்டத்தில் காணலாம். மானிட அன்பு ஒன்றும் இல்லாதது ஆச்சுங்களா. மானிட அன்பு ஃபேக், நம்பத்தகாதது, கெனாட் ட்ரஸ்ட். மனுஷ மனுஷன் மேலே, ஆண் பெண் மேலே, பெண் ஆண் மேலே வைக்கிற அன்பு நோ வேல்யூ ஆச்சுங்களா. மானிட அன்பு ஒன்றும் இல்லாதது, இட் இஸ் ஃபேக், நம்பத்தகாதது, அதை நம்ப முடியாது. அது வெறும் மிருக கவர்ச்சி காதல்ங்கிறது புரிஞ்சுக்கோங்க. மானிட அன்பு, லவ்வு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, மோகம், அஃபெக்ஷனு, இன்ஃபாக்சுவேஷன் எல்லாமே ஃபேக். அதுக்கு வேல்யூ கிடையாது, அதில் ஒன்றுமே கிடையாது, நம்பருக்கே இல்லை. அதை ஏன், அது வெறும் மிருக கவர்ச்சி தான், அது வெறும் காமம் தான், அது வெறும் மன எழுச்சி தான், அது கேவலம், அது சிற்றின்ப ஆசை, அது தன்னல நேசம், அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது,
அது கபடமானது, வெறும் வெளிவேஷம். ஆச்சுங்களா? தன் கணவன் வேலை இல்லாமல் திண்டாடினால் அவனை மனைவி மதிக்கிறது இல்லை. ஆச்சுங்களா? யோசிச்சு பாருங்க, மேட்ரிமோனியில் போட்டு பாருங்களேன், எனக்கு வேலை இல்லைன்னா பொண்ணு கிடைக்குமா? கிடைக்காது, அவ்வளோதான். ஏன்? இதுதான் ரியாலிட்டி. தன் கணவன் வேலை இல்லாமல் திண்டாடினால் மனைவி அவனை மதிப்பது இல்லை. ஏதாவது கொடிய நோய் வந்தால் காரணமாக, ஏதாச்சும் ஒரு கொடிய நோய் வந்தால் அவள் தன் அழகை இழக்கும்போது, ஒரு பெண் தன்னுடைய அழகை இழந்து இருக்கும்போது கணவன் அவளை வெறுக்கிறான். ஆச்சுங்களா? கணவனுக்கு தேவைப்படும் போது அந்த பெண் ஒத்துழைக்காது, முடியாமல் வீக்னஸாக இருக்கும்போது அந்த கணவனுக்கு வந்து அந்த மனைவியின் மீது வெறுப்பு வருது. தன்னல நேசம் தான் இந்த காதலெல்லாம், வெறுக்கிறான். அன்பார்ந்த மனிதனே, நீ உண்மையான நிரந்தர அன்பை கடவுளில் மட்டுமே காணலாம். உண்மையான அன்பை கடவுளிடம் மட்டும்தான் நம்ம காண முடியும். அவனுடைய அன்பு எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் மாறுபாடில்லாதது, இறைவனின் அன்பு. ஒரு பெண்ணுடைய உருவத்தின் எண்ணம் மன அமைதியை குலைக்கிறது. காமம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது ஒரு அழகிய பூவால் ஆக்கப்பட்ட வில் கிடையாது. அதனிடம் மோஷனா, ஸ்தம்பனா, உன்மாதனா, சாசனா, தாபனா, அதாவது மயக்கம், உணர்ச்சி, மழுக்கம், வெறி, சோகம், தாபம் ஆகிய 5 அம்புகள் இருக்கின்றன. என்ன இருக்குதுங்களாமா? பெண்களின் உருவத்தின் மீது காமம் கொண்டு அந்த காம உணர்வில் இருக்கிற அந்த காமத்துக்கு என்னென்ன அம்புகள் இருக்குது அப்படின்னா, மயக்கம் இருக்கு, உணர்ச்சி, ஃபீலிங்ஸ், பயங்கர ஃபீலிங்ஸ், ஒரு மயக்கம், ஃபீலிங்ஸு, மழுக்கம், வெறி, அப்புறம் வந்து கொஞ்சம் பேசலை, கொஞ்சம் மெசேஜ் இல்லை, கொஞ்சம் புறக்கணிப்புன்னு வந்தால் சோகமாகுது, அப்புறம் ஏக்கமாகுது. இது எல்லாமே அந்த காமத்தின் அம்புகள் என்ற அந்த 5 அம்புகள் இருக்கின்றன. இக்கொடிய அம்புகளை விவேகம், ஆராய்ச்சி, பக்தி, ஆழ்ந்த சிந்தனை முதலியவற்றால் அழிக்க வேண்டும். இந்த காமத்தை கடந்தால் தான் கடவுளை காண முடியும். சரிங்களா? அதை அழிப்பதற்கு முக்கியமாக என்ன வேணும்? விவேகம் வேணும். என்னால் முடியாது, நான் என்ன பண்ண முடியும், நான் லவ் பண்ணிட்டேன் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போது அதெல்லாம் விவேகியாக இருக்க வேண்டும். ஆச்சுங்களா? நல்ல விஷயத்தை நோக்கி உங்களை ஊக்கப்படுத்தி கொள்ளும் விவேகியாக இருக்க வேண்டும். அடுத்தது ஆராய்ச்சி செய்ய தெரிஞ்சுக்கணும். நல்லா ஆராய்ச்சி செய்யறதுக்கு தெரிஞ்சுக்கணும். இது உண்மையா பொய்யா இப்படி சொல்கிறாங்களே, அதாவது வாழ்க்கையின் நிலையாமையை ஆராய்ச்சி செஞ்சு அதிலிருந்து நல்லது கெட்டதுகளை புரிஞ்சு நீங்கள் உஷாரானா தான் இறைவன் நோக்கி போக முடியும். அடுத்து பக்தி. எல்லாத்துக்கும் மேலே அவன் இருக்கான், ஆண்டவன் தான் நமக்கு துணை அப்படிங்கிற அந்த பக்தி கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அப்புறம் ஆழ்ந்த சிந்தனை முதலியவற்றால் இந்த காமத்தை அழிக்க வேண்டும். ஆச்சுங்களா? காமத்தை வென்றுவிட்டால் அதனுடைய சகாக்களாகிய கோபம், லோபம் முதலியவை சக்தியற்று போய்விடும். பெண் அன்பின் முக்கிய கருவி அது. அழிக்கப்பட்டு விட்டால் இதன் படையை மிக எளிதில் கைப்பற்றி விடலாம். சேனை தலைவன் கொல்லப்பட்டு விட்டால் அந்த சேனையை கைப்பற்றுவது எளிதாகி விடுகிறது. முதலில் காமத்தை வெல், பிறகு அதனுடைய சகாக்களில் ஒன்றாகிய கோபத்தை அழிப்பது சுலபமாகிவிடும். பாருங்க, கோபம் ஓவராக இருக்குது, கவலை வருது, எவ்வளோ பிரச்சனைகள் தோன்றிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அது எல்லாத்துக்குமே ஹெட்டாக இருக்கிறது இந்த காமம் தான். இந்த காமம் பற்று அப்படிங்கிற விஷயத்தை அழிக்கும்போது மிக எளிமையாக இந்த பயம், கோபம், இது போன்ற விஷயங்களையெல்லாம் நம்ம கடந்து வந்துட முடியும். அடுத்தது, புலி ஒரு முறை மனிதர்களின் இரத்தத்தை சுவைத்து விட்டால் பிறகு எப்போதும் மனிதர்களையே தேடி செல்கிறது. அதே போல மனம் ஒரு முறை சிற்றின்பத்தை அனுபவித்து விட்டால் அது எப்போதும் அந்த இன்பத்தையே நாடி நாடி செல்கிறது. இடைவிடாத விசாரணையாலும் பிரம்ம அனுபவத்தாலும் தவத்தாலும் மனதில் உள்ள காம எண்ணங்களையும் பழக்க வழக்கங்களையும் மறக்கடிக்க வேண்டும். சிற்றின்பம் பொய்யானது, உபயோகமற்றது, பொய் தோற்றமானது, துன்பங்களோடு கூடியது என்று மனதிற்கு அரைகூவி அடித்து சொல்லி நன்றாக புரிந்து கொள்ளச் செய். ஆனந்தம், சக்தி, ஞானம் முதலிய ஆன்மீக வாழ்க்கையில் உள்ள அனுகூலங்களை இடைவிடாது மனதிற்கு எடுத்துச் சொல். உன்னதமான நிரந்தர வாழ்க்கை ஆன்மாவில் மட்டுமே என்றும், கண்டிப்பாக விஷய போகத்தில் இல்லை என்றும் மனதை நன்றாக அறிந்து கொள்ளச் செய். இவ்வித கருத்துக்களை இடைவிடாது கேட்பதன் மூலம் மனம் தன்னுடைய பழகிய பழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிடும். பணிவு, பாசாங்கின்மை,
தீங்கின்மை, மன்னித்தல், நேர்மை, குருவுக்கு சேவை, தூய்மை, உறுதி, தன்னடக்கம், விஷய வஸ்துக்கள், வெளிப்பொருட்களிலிருந்து பற்றில்லாமல் இருக்கிறது, அகங்காரம் இல்லாமல் இருக்கிறது, நான் அப்படிங்கிற ஈகோ இல்லாமல் இருக்கிறது, பிறப்பு இறப்பு முதுமை நோய் இவற்றுள்ள துன்பத்தையும் கேட்டையும் ஆராய்ச்சி செய்தல், ஆசையின்மை, மனைவி, வீடு, மகன், குழந்தைகள் இவற்றின் மீது எந்த அபிமானமும் இல்லாமல் இருப்பது, எந்த பற்றும் கிடையாது, ஆண்டவன் தான் நமக்கு அப்படின்னு இருக்கிறது. வேண்டிய வேண்டாத நிகழ்ச்சிகளில் எப்போதும் சமநிலையோடு இருத்தல், வேறு எந்த பொருள்களிடத்தும் பற்றில்லாமல் யோகத்தின் மூலம் என்னிடத்தில் மன உறுதியோடு கூடிய பக்தி, ஏகாந்த இடங்களுக்கு அடிக்கடி செல்லுதல், அதாவது தவமன்றருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அமைதியான இடங்களுக்கு போறது, மனித சங்கத்தில் மகிழ்ச்சியின்மை, ஆச்சுங்களா, வெளி உலகத்தில் கூட்டம் கூடிட்டு சும்மா பொழுதுபோக்குக்காக ஆற்றல் விரயத்தில் இறங்கி இறங்கி பண்ணுறாங்க இல்லைங்களா, பொழுதுபோக்குக்கான விஷயம் சினிமா, அப்புறம் எது எடுத்தாலும் திருவிழா நிகழ்ச்சிகள் அப்படி இருக்கிறோம் இல்லைங்களா, கூட்டம் கூடுறது, அதிலெல்லாம் வந்து மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது. ஆன்மை ஞானத்தில் நிலை பெறது, தவத்தில் நம்முடைய நல்ல ஒரு நம்முடைய கவனம் முழுக்க இறைவனை நோக்கி போகிற விஷயங்கள் மட்டுமே கவனிச்சிருக்கிறது, உண்மையான ஞான பொருள்களை புரிந்து கொள்ளுதல், இவைகளே மெய்யுணர்வு என்று உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றுக்கு மாறானவை எல்லாமே அறியாமைதான் என்று பகவத்கீதையில் கூட நம்ம பார்க்கலாம். கேவலம் சதை, ரத்தம், ஷீல், மலம், சிறுநீர், தசை, கொழுப்பு, எலும்பு முதலியவற்றாலான இந்த சரீரத்தை அறிவில்லாத ஒருவன் தான் மயங்கி போய் நேசித்தால் அவன் உண்மையிலேயே நரகத்தையும் நேசிப்பான். ஆச்சுங்களா, தன்னுடைய சரீரத்தில் இருந்து வரும் துர்நாற்றத்தில் எவனுக்கு அருவறுப்பு ஏற்படுவதில்லையோ அவனுக்கு வைராக்கியத்தை உண்டு பண்ண இதைவிட வேறு என்ன காரணம் ஏற்பட வேண்டியிருக்கிறது என்று விஷ்ணு புராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தசை நார்களாலும் எலும்பாலுமான ஒரு கூடு போன்ற நடமாடும் பதுமையில் மெச்சத்தக்கபடி என்ன இருக்கிறது? அவன் கண்களை நன்றாக கவனித்து பார்த்து அதில் இருக்கும் சவ்வுத்தால் தசை, இரத்தம், கண்ணீர் முதலியவற்றில் வசீகரமும் அழகும் இருக்கின்றனவா என்று நன்றாக ஆராய்ந்து தெரிந்து கொள். பிறகு ஏன் நீ அவற்றில் மயங்கி காமத்திற்குட்பட்டு கெட்டுப்போகிறாள்? அவள் மாலையில் முத்துமாலை அங்குமிங்கும் ஆடும்போது அவ்வழகை மேருமலையின் உச்சியில் அழகாக ஓடும் கங்கை பிரவாகத்திற்கு ஒப்பிட்டு புகழ்ந்து பேசலாம். ஆனால் அதே பெண்ணின் மார்பை சந்தர்ப்பம் வாய்க்கும் போது ஊருக்கு ஒதுக்கு புறமாக இருக்கும் சுடுகாட்டில் நாய்கள் சாத உருண்டையைப் போல எடுத்து ஆர்வமோடு தின்றுவிட்டு செல்கின்றன. கருத்த அழகிய தலைமுடையையும் கண்களை கவரும் பெண்கள் பாவத்தீயின் அனலை போன்றவர்கள். வைக்கோலை எரிப்பது போல மனிதர்களை எரித்து விடுகிறார்கள், அழித்து விடுகிறார்கள். பளபளப்பான அழகோடும் இளமையோடும் காணப்படும் பெண்கள் உண்மையிலேயே கருணையே இல்லாதவர்கள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காமத்தில் காதலி சிக்கிக்கிறீங்க இல்லையா, ஆண்களுக்கு லஸ்ட்டுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் மயங்கி தானே போகிறீங்க, உண்மை புரிஞ்சுக்கோங்க. அழகோடும் இளமையோடும் காணப்படும் பெண்கள் உண்மையில் கருணையே இல்லாதவர்கள். ஆச்சுங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு மான் மாதிரி தான், ஒரு சிங்கத்துக்கு மான் மாதிரி தான், அந்த மானை பிடிக்கலாமா இந்த மானை பிடிக்கலாமா, எந்த மான் டேஸ்ட்டாக இருக்குங்கிற மாதிரி தான், அதை புரிஞ்சுக்கோங்க. தங்கள் வசீகர பார்வையால் மனிதர்களின் மனதை கவர்ந்து நாசத்தை அடைய செய்து நரக லோகத்தில் உள்ள தீயில் தள்ளி அதை மேலும் வளர்க்கிறார்கள். கபடமற்ற மனிதர்களாகிய பறவை கூட்டத்தை பிடிப்பதற்காக காமனாகிய அல்லது யமனாகிய பறவையை பிடிக்கிறதுக்கு வர்ற வேடன் இருக்கான் இல்லைங்களா, பறவையை பிடிக்கிறதுக்கு வர்ற பிடிப்பவனால் போடப்பட்ட வலை பெண்கள். ஆச்சுங்களா, இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக காமனும் யமனும் வந்து பெண் அப்படிங்கிற வலையை வீசி அங்கே பறந்துட்டு இருக்கிற புறாக்கள் அந்த இயற்கை பறவைகளை கேப்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறாரு. பெண்கள் அப்படிங்கிறார் நம்மளை சிக்க வைக்கிற வலைகள் அப்படின்னு சொல்கிறாரு வாழ்க வளமுடன். பிடிக்கப்பட்ட வலைதான் பெண்கள். இறப்பு பிறப்பாகிய குட்டையில் மனமாகிய அசுத்த சேற்று நீரில் உழலும் மனிதர்களாகிய மீன்களை பிடிப்பதற்கு மறைந்த தீய ஆசைகளாகிய தூண்டிலில் மாட்டப்பட்டிருக்கும் கொடி இறைதான் பெண். ஆச்சுங்களா, உங்களை வந்து உங்களுடைய பாவங்களை கழிக்க வைக்கிறதுக்காக ஒரு ஆற்றுக்குள்ள மீனாக நம்ம சுற்றிட்டு இருக்கோம்னா, நம்ம பாவங்களை கழிக்க வைக்கிறதுக்காக தூண்டிலில் போடும் ஒரு புழுவை போல தான் அந்த பெண்ணை யமன் பயன்படுத்தி நம்மை இழுத்து கொள்கிறான். ஆக்சுவலாக இந்த வலைகளுக்குள் சிக்கி இழுத்து கொள்கிறான் அப்படிங்கிறாரு. கொடி இறைதான் பெண்,
கொடிய பாவங்களாகிய விலை உயர்ந்த மாணிக்கமும் முடிவில்லாத சங்கிலியாகிய சித்திரவதை துன்பங்களும் கொண்ட அழகிய பெட்டியாகிய பெண்களின் சகவாசம் போதும். சில இடங்களில் சதையாலும் சில இடங்களில் இரத்தத்தாலும் மற்றும் சில இடங்களில் எலும்பாலும் ஆக்கப்பட்டிருக்கும் இந்த பெண்ணின் உருவம் மனிதனே கடைசியாக சில நாள்களில் சிதறிப்போய்விடுகிறது. தனக்கு அருகில் பெண் இருக்கும் ஒருவனுக்கே அவளோடு புணர்ச்சி கொள்ள ஆசை உண்டாகிறது. ஆனால் பெண் இல்லாதவனுக்கு இப்பேற்பட்ட போகத்திற்கு சந்தர்ப்பம் தான் ஏது? ஆகையால் அவளையும் இவ்வுலகத்தையும் கைவிடு. உலகம் முழுவதையும் வெறுத்து தள்ளுவதால் நீ நேர்த்தியான ஆனந்தத்தை இறைவனை அடைவாய் என்று வசிஷ்ட முனிவர் ஸ்ரீராமருக்கு சொல்கிறார். காமம் விட்டொழிக்க கஷ்டமான ஒரு வலிமை வாய்ந்த சக்தி. ஆகையால் பொதுமக்கள் மனதின் முன் நான் இப்பேற்பட்ட ஒரு படத்தை வரைந்து காட்ட வேண்டி இருக்கிறது. ஆச்சுங்களா? இது வந்து யாரையும் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறக்கோ ஒரு உங்கள் வாழ்க்கையை திசை மாற்றுவதற்காக இல்லை. காமம் அப்படிங்கிற விட்டொழிக்கப்பட வேண்டிய கஷ்டமான ஒரு வலிமை மிக்க இந்த சக்தி, இதை வந்து மக்கள்கிட்ட வந்து புரிய வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி படத்தை இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டி இருக்கிறது. உண்மையில் தி ப்ராக்டிக்கல், இந்த லஸ்டெல்லாம் விட்டு இந்த காமங்களை எல்லாம் விட்டுட்டு ஒரு தூய்மையான ஒரு குழந்தை ஒரு அம்மாவை பார்க்குற அந்த அன்போடு பார்க்கணும் அப்படின்னா அப்போது அந்த மாதிரி பார்க்கும்போது பெண்கள் உலக மாதாவின் சக்தியாக போற்றப்பட வேண்டும். ஆச்சுங்களா? அவளே உலகத்தை ஆக்கி காப்பாற்றுகிறாள். அவள் வணங்கி மதிக்கப்பட வேண்டியவள், அன்னையாக இறைவனாக மதிக்கப்பட வேண்டியவள். அவர்களிடம் இருந்து இருக்கும் பக்தியினாலேயே, ஆச்சுங்களா, பெண்களிடம் இருக்கும் பக்தி தன்மையினாலேயே இந்தியாவில் மதம் காப்பாற்றப்பட்டிருக்கு, கலாச்சாரங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. பக்தி, இந்து பெண்களின் பக்தி அடிப்படை குணம். காமத்தை வெறு, ஆனால் பெண்களை வந்து நீங்கள் வந்து உங்களுக்குள்ளாக இருக்கும் காமத்தை அழிப்பதற்களவாக எடுத்துக்கொள்ளுங்கள். பெண்களை வந்து நீங்கள் தூற்றவோ அதெல்லாம் எதுவும் பண்ணிட வேண்டாம். நீங்கள் நமக்குள்ளாக வந்து நமக்குள்ளே இருக்கும் லஸ்ட்டு தான் போகணும். போச்சுன்னா என்ன, அவங்க நமக்குள்ளே இருக்கும் அதே இறைவன் தான் அவங்களுக்குள்ளே இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. எங்கு பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அங்கு தேவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எங்கு அவர்கள் அவமதிக்கப்படுகிறார்களோ அங்கு எவ்வித தெய்வீக காரியமும் பலன் தராது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கொண்டு நமக்குள் இருக்கும் லஸ்ட்டை அழிப்பதற்கு மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. முக்கியமாக எனக்கு டக்குன்னு வந்து அந்த சகோதரர் வந்து திருமண வாழ்க்கைக்கு திருமணத்துக்கு முன்னாடி சிங்கம் போல இருந்தேன், அதுக்கப்புறம் எலிக்குட்டி மாதிரி மாறிட்டேன் அப்படின்னு அவர் போடும்போது இது என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு யோசிக்கும்போது எனக்கு டக்குன்னு இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதே போல் நம் தமிழ் நூலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவானந்தர், இது என்ன, நான் ஒரு கட்டுரை தான் படித்தேன், சிவானந்தர் புத்தகத்தில் இருக்கும் ஒரே ஒரு கட்டுரை தான் நான் படித்தேன். இது மாதிரி கிட்டத்தட்ட பல புத்தகங்கள், நூறு அளவில் இருக்கும் அவருடைய புத்தகங்கள், எவ்வளவோ பொக்கிஷங்கள் இருக்கும், எல்லாவற்றையுமே நம் முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நூலகம் யூடியூப் சேனல் இருக்கு இல்லைங்களா, youtube.com/tamilnoolagam அப்படின்னு அடிச்சிங்கன்னா வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவானந்தரின் வாழ்க்கை வரலாறு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி வாரம் வாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து இது போல மிக மிக கிடைத்தற்கரிய புத்தகங்களை வந்து மொழிபெயர்த்து நம்மால் எவ்வளவு காலம் இயலுமோ அவ்வளவு காலம் போட்டுட்டு வரலாம். சகோதரர்களும் வாய்ப்பு இருக்கிறவங்க தமிழ் நூலகம்.com இலவசமாகவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இணைஞ்சிக்கலாம். அதில் ஆயிரக்கணக்கான சித்தர் 300 புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. வாய்ப்பு கிடைக்கிறவங்க நீங்கள் படிக்கும்போது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனீங்கனாலும் அது நம்முடைய அந்த தமிழ் நூலகம் யூடியூப் சேனலில் போட்டுடலாம், பலருக்கும் பயன்படும். இப்போ நான் வந்து நீங்கள் புக்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? ஆகவே இந்த விஷயங்களை நீங்கள் திரும்ப திரும்ப கேளுங்க, புரிஞ்சுதுங்களா? ரியாலிட்டி புரிஞ்சுக்கணும். ரியாலிட்டி புரிஞ்சுக்காமல் நான் போயிட்டு எவ்வளவு முறை நான் சொல்லியிருக்கேன் இந்த ரியாலிட்டி, வாழ்க்கையின் ரியாலிட்டி 3 வருஷமும் சொல்லியிருக்கிறேன், ஆனால் போய் சிக்கிட்டு தானே இருக்காங்க. எவ்வளவு சகோதரர்களுக்கு வணிக மருந்துகளில் எடுத்துக்கொண்டு உடலை கெடுத்து கொள்ளாதீர்கள், அதுக்கு பதிலாக இயற்கையான மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் பிரம்மச்சரியத்தில் வலிமை அடையும் போதே எல்லா நோயிலிருந்து விடுபட்டு வந்துடலான்னு சொல்லியுமே பலரும் எங்கிட்டே சொல்கிறாங்க இந்த வணிக மருத்துவத்தை தான் தன்னுடைய வாரிசுகளை படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு. எங்கே போயிட்டு இருக்கு அதுங்களா? நான் அப்போதெல்லாம் நினச்சிக்குவேன் கோடியிலே ஒருவர் உண்டு, அகத்தியர் சொன்ன மாதிரி வள்ளலாரெல்லாம் கடை விதித்தேன் கொள்வார் இல்லை அப்படிங்கிற மாதிரி. நான்லாம் ஒரு கருவி, அவன் சொல்கிறேன் நம்ம சொல்லியாச்சு, எத்தனை பேருக்கு உண்மை புரியுதோ புரியற வரைக்கும் திரும்ப திரும்ப கேட்டு உங்களை தயார்படுத்தி தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவன் கூட இருக்கான். சகோதரர்களே,
இன்றைய தினம் 9வது சீசன் வந்து முடிஞ்சது. நாளை முதல் கொண்டு நம்ம வந்து பிரம்மச்சரிய கெட் டுகெதர் மீட்டிங் இருக்கிறதுனால 13/11/2022 இருக்கிறதுனால அதற்குள் ஒரு 48 நாட்கள் எளிமையாக வந்துவிடும் அப்படிங்கிறதுனால அடுத்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆகவே சகோதரர்கள் தினமும் 7 மணிக்கு அந்த வீடியோஸ் பார்க்கறக்கு ஆரம்பிச்சிடலாம். பிரம்மச்சரியத்தில் அடுத்த 48 நாட்கள் நீங்கள் வந்து உறுதியாக இருக்கணும் ஆச்சுங்களா. உறுதியாக இருக்கிறது என்ன, பிரம்மச்சரியத்தில் மட்டும் உறுதியாக இருக்கிறது சொல்லலை, பிரம்மச்சரியத்தில் இருக்கிறது இதுக்கு ஏதாவது பண்ணுறீங்களான்னு ஒன்றும் பண்ணல. ஆனால் இந்த 48 நாள் சேலஞ்சில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் பண்ணுங்கள். உங்களுடைய பிரம்மச்சரிய ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுவது போல அந்த 48 நாட்களும் யோக பயிற்சி கட்டாயம் செய்யுவேன், தவம் கட்டாயம் செய்யுவேன், விந்துஜெயம் பயிற்சி கட்டாயம் செய்யுவேன் அப்படின்ட்டு அந்த 48 நாட்களுக்கு வந்து உங்கள் பயிற்சிகளை, நீங்கள் ஒரு சாதாரண நிலையில் இருக்கீங்க, வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருக்கீங்க, பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க அப்படின்னா அப்படி இல்லாமல் ஒரு மாடர்ன் மோடில் இருக்கிற மாதிரி எப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து உங்களுக்காக, 2-3 மணி நேரம் உங்களுக்காக தவம் பண்ணுறது, யோகம் பண்ணுறது, உடற்பயிற்சி பண்ணுறது, வாக்கிங் பண்ணுறது வந்து 24 மணி நேரத்தில் ஒரு 3 மணி நேரம் வரை உபயோகப்படுத்துங்க. அப்படி இல்லை யோகியை போல ஒரு நாளைக்கு வந்து 5 காலையில் 3 மணிலேருந்து ஒரு 7 மணி வரை, ஒரு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம், ஒரு 5-8 மணி நேரம் ஒரு யோகியை போல உங்கள் சாதனத்திற்காக பயன்படுத்துங்கள். அடுத்த 48 நாள் வந்து பிரம்மச்சரிய சேலஞ்ச் இல்லை, பிரம்மச்சரியத்தை டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்யும் சேலஞ்சாக உங்களை நீங்கள் வலிமைப்படுத்தி கொண்டு அடுத்த தீட்சைக்கு நீங்கள் வந்து சேர்ந்துடலாம், வலிமையோடு பயணிக்கலாம் சகோதரர்களே. எல்லோருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்காது, இறைவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த விஷயங்கள் எனக்கு சொல்கிறதுக்கு இறைவன் வாய்ப்பு கொடுத்தாரு, அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்வில், இந்த பிறவியில் உங்களை நீங்கள் கடை தேற்றி கொள்ளுங்கள். இந்த உலக விஷயங்கள் உழண்டுட்டே இருந்தால் இங்கே முடிவே கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.